ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரீ வந்து சப்போட்டா. சப்போட்டாவோட பொட்டானிக்கல் நேம் வந்து மணல்காரா சப்போட்டா. சப்போட்டா ட்ரீ பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கார்டன் பொட்டிக்கில் 18x18 சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். நிறைய சப்போட்டா ஃப்ரூட் இருக்குது இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேலாம் நிறைய இருக்குது. இது ஒரு பெரிய ட்ரீயாக வந்துடுச்சு. இங்கே இந்த சப்போட்டா ட்ரீ இருக்கிற க்ரோ பேக்கில் வந்து நம்ம ஆலோவேரா வச்சுருக்காங்க அம்மா, எங்களை என்னோடய அம்மா. ஏன் ஆலோவேரா வச்சுருக்காங்கன்னா, ஆலோவேராவில் இருக்கிற மாய்ஸ்சர்னஸ் வந்து நம்ம பிளான்ட்டுக்கு தண்ணியை ஊற்றலைனாலும் இந்த ட்ரீ வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாகவே காமிக்கும். எது எது கூட வச்சாலுமே, எந்த ட்ரீ கூட வச்சாலும் சரி, இல்லை எந்த பிளான்ட்டோட வச்சாலும் சரி, நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் இல்லை நம்ம எங்கேயோ போயிட்டோம்னாலும் அந்த ட்ரீ வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால தான் ஆலோவேரா வச்சுருக்காங்க. அந்த ஆலோவேரா காய்கிறது வந்து அப்படியே அது உள்ளார விழுந்து விழுந்து அது நல்ல உரமாக ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது. அப்புறம் நான் இப்போது சப்போட்டாவோட யூஸஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டாவில் என்ன இருக்குன்னா, விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால நமக்கு கண் பார்வைகள் சம்மந்தமான பிரச்சனை வந்து எப்போதுமே இருக்காது. இது நிறைய எடுத்துக்கும் போது எந்த ஒரு விட்டமின் ஏ சம்மந்தமாக இருக்கிற ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எடுத்துக்கிறதுனால கண் பார்வைகள் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைலாம் இருக்காது. விட்டமின் சி எடுத்துக்கிறதுனால நமக்கு கேன்சர் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது. அது வந்து நம்ம ஆன்கோஜெனிக் செல்ஸ் நம்ம உடம்பில் இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்புறம் சப்போட்டாவில் என்னென்ன யூசஸ் இருக்குன்னா, மெக்னீஷியம் இதில் இருக்கிறதுனால வந்து பிளட் வெசல்ஸ் வந்து எப்போதுமே ஹையாகவே வச்சுக்கும், அதிகமாகவே வச்சுக்கும். அப்புறம் பொட்டாசியம் இருக்கிறதுனால வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்குது. ப்ரெக்னென்சி மாமுக்கு வந்து சப்போட்டா வந்து ஒரு நல்ல ஹாப்பி ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து கொலாஜன் இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிற ட்ரிசினஸ் இல்லை மார்னிங் சிக்னஸ் எதை சாப்பிட்டாலுமே வெறுப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சப்போட்டா எடுத்துக்கிட்டோம்னா எப்போதுமே வந்து ப்ரெக்னென்சி மாம்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போட்டா வந்து நல்ல எனர்ஜி ப்ரொவைடர். டயட்டில் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸோட சப்போட்டாவையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும். லைக் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து சப்போட்டா எடுத்துக்கலாம். சப்போட்டா வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இதெல்லாம் தான் வந்து சப்போட்டாவோட யூசஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். தென் நம்ம டெரஸ்லேயே சப்போட்டா வளர்க்கலாம், என்ன சைஸ் க்ரோ பேக்கில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய ட்ரீயாக இருக்குன்னு. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள், ஒன்லி